ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது அம்மாவாசை வ்ளாக் தான். என்னடா ஃபஸ்ட் டே பாயசம்னு பார்க்குறீங்களா? அதான் சொன்னேன்னீங்களா, அம்மாவாசைனால பாயசத்தோட டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். ஃபைனலாக நான் வந்துட்டு ஒரு குத்தி அதுக்கு மேட்சாக ஒரு ஷால் போட்டுக்கிட்டேன். கீழே வந்து லெகின் தான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ தலையெல்லாம் சூப்பராக சீவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1:05 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து கிளம்பணும். அரிசி விளக்கு எண்ணெய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஆஸ் வெல் அஸ் நான் வந்துட்டு கையில் வாட்டர் பாட்டிலும் ஃப்ரூட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ போகிற கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்துட்டு ஆப்பிள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா பசி தாங்காது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஆப்பிள் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசைக்கு ஒன்றா தான் நானுமே சாப்பிட்றது. சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ போகிற வழியெல்லாம் வந்துட்டு சுகர் கேனாக தான் இருந்தது. இனி பொங்கல் வேறு வருது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அறுவடை செய்கிறதுக்கு டைம் வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லாவே வெயிலாக இருந்தங்காட்டி சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ரிவர் எது சொல்கிறதுனே எனக்கு தெரியல. கரெக்டாக எனக்கு அந்த பிளேஸில் வந்து தெரியல. உங்களுக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், வாட்டரே இருக்காது தான் அப்பாவும் சொன்னார், நாங்களும் நினச்சோம். பட் தேங்க் காட் 1 வீக்காக மழை வந்தங்காட்டி அங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரணும். கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருந்தது. ஓகே, ஃபைனலாக நாங்கள் கோயிலுக்குமே வந்துட்டோம். வந்துட்டு அப்பா ஆஷ்விஷாக எப்போவுமே விளக்கு ஏற்றுவாருங்க. ஸோ அப்பா ஏற்றது பண்ணால் இந்த தடவை நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம், நானும் அம்மாவும். திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றதுக்காக போயாச்சு. அப்பா தான் விளக்கேற்றுவார். அம்மா ஏதோ இப்படி போட அப்படி போடன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்பா திடீர்னுதான் இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. என்ன சாமிங்கிறது காமிக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு ஃபோன் நாட் அலோவ். நானுமே காமிக்க மாட்டேன். ஃபைனலாக சாமி கும்பிட்டு அப்பாவும் வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஒரு செடி இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் செம்ம வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேஸில் சீட் பண்ணிட்டு அப்பாவுக்கு வந்து கடைசி ல போனங்காட்டி சாப்பாடு எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ சாம்பார் மட்டும்தான் கிடச்சிது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தக்காளி சாப்பாடும் போண்டாவும் போடுத்துறேங்காட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோமேன்னு சொல்லிவிட்டு நடுவில் ஒரு 2-3 பிக்ஸ் மட்டும் எடுத்தோம். ஸோ அதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு தக்காளி சாப்பாடு, போண்டா, ஊறுகாய், பச்சடி கொடுத்துருந்தாங்க போல். எல்லோரும் வந்துட்டாங்க. அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு போனார். பட் அப்பாவுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க தவிர அப்பா இன்னுமே காணோம். போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயே, அவ்வளோ நேரம். ஃபைனலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா வந்துட்டாரு. ஸோ எங்கள் அப்பா என்ன நோக்கி வந்துட்டாரு. ஸோ இதுதான் நான் சொன்ன லன்ச். அங்கே நல்லபடியாக சாப்பிட்டு அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு புளி மாதிரி தெரியுது இல்லையா, அதை வந்து இதை கோயில் கட்டிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது இன்னொரு தாத்தாவுமே வந்தார். நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருந்தேன். ஸோ அவர் கூட கொஞ்ச நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேலை தான். ஸோ வந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 5 ஆக போகுது. ஸோ வந்துட்டு சாயந்தரம் வெளியே போகலாங்கிற ஒரு பிளான் இருந்தங்காட்டி டீயும்
ஒரு ஃப்ரை பண்ணால் அது என்ன ஃப்ரைன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் அது சோயா. நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணேன், பட் ஏதோ வந்துச்சு ஓகே. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டோம். நைட் வந்துட்டு இங்கே இருக்க ஆனந்தாஸ் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்னால இதை மட்டும் செஞ்சுட்டு சைட் பை வந்துட்டு பார்த்தோம் கல்விஷனா என்னோடய ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடிய போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னொரு சேனலுமே இருக்குது, ஃபைட் ஆஃப் லைஃப் கராத்தே ஸ்ரீஜா, அப்படி ஒரு சேனலுமே இருக்குது. அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, thanks for watching. Bye-bye.